ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வியூவர்ஸ் அபி ஜாய் அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வழக்கை பற்றி போடுங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்க விட்டு அந்த கேஸை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த கேஸ் ஹாங்காங்கில் நடந்தது. பட் அந்த கேஸை படிச்சு முடிக்க விட்டு ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்த பிரமிப்பை எனக்கு கொடுத்துச்சு. இந்த கேஸை நான் சொல்லி முடிக்கும் போதும் உங்களுக்கும் அதே பிரமிப்பு வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த கேஸை நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு, அதுவும் நல்ல பெண்ணுக்கு, இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குறேன். ஹாங்காங்கில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1994 ஹாங்காங்கில் இருக்கிற ஒரு வசதியான குடும்பத்தில் தான் அபி ஜாய் பிறக்கிறாங்க. பிறந்ததுலேருந்தே தங்க தட்டில் வச்சு தான் அவங்கள தாங்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு வசதியான குடும்பத்தில் வாழ்ந்தால் கூட இந்த அபிக்குன்னு ஒரு மனசில் ஒரு ஆசை இருக்குது. தான் ஒரு மிகப்பெரிய மாடல் ஆகணும். என்னதான் தன்னோட அம்மா அப்பா வசதியாக இருந்தால் கூட சொந்த காலில் நின்று ஒரு மிகப்பெரிய மாடலாகி இந்த உலகத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட நீண்ட நாள் ஆசை. அதுக்காக தன்னோட டீனேஜ் பருவத்திலேருந்தே உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இவங்க பருவம் வர்ற அந்த ஸ்டேஜில் தான் சோஷியல் மீடியா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாக நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 100,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளமாக இருக்காங்க. அது மூலமாக அவங்களுக்கு நிறைய மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வர ஆரம்பிக்குது. நிறைய மேகசின்ஸ் அவங்கள அப்ரோச் பண்ணி எங்கள் மேகசின்ஸ்க்கு வந்து மாடல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க விட்டு குறுகிய காலத்திலேயே இந்த அபி பயங்கர ஃபேமஸ் ஆகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நிறைய மாடலிங் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே இவங்களே பணக்கார வீட்டுக்காரங்க. பட் பணம் கோடி கோடியாக கொட்ட ஆரம்பிக்குது. ஈவன் இவங்களுக்கு 19-20 வயசு இருக்கும்போதே கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஜஸ்ட் கொஞ்சம் பணம் வந்தாலே போதும் அவங்க பிஹேவியரே சேஞ்ச் ஆகும். அப்படி போகிறப்ப இப்படி பார்ப்பாங்க, இப்படி போகிறப்ப நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தரையாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த அபிஜாய் கோடி கோடியாக சம்பாரிச்சா கூட அவங்களோட கேரக்டர் துளி கூட மாறலை. தான் முதல்ல எப்படி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்களோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தாங்களோ, சுற்றி இருந்த குடும்ப உறவுகள்கிட்ட இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் எவ்வளவு பணம் வந்தாலும் எல்லார் கூடையும் ரொம்ப தன்மையாக பழகிறாங்க. அதுதான் இந்த அபியோட ஒரு யூனிக்கான கேரக்டர். அதுதான் இவங்களோட தனித்தன்மையை காட்டுது. இந்த அபிஜாய் தனக்கு 20 வயசு இருக்கும்போது அலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவரும் ஹாங்காங்கை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த தம்பதிகள் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. இப்படி அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இந்த அலெக்ஸோட ஃபேமிலி எப்படின்னா, அலெக்ஸுக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு அண்ணன் இருக்காங்க. இவங்க ஒரு பக்காவான மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அபிஜாயோட ஃபேமிலியே வசதியானவங்க. இவங்க அதை விட கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட தன்னோட மாமனார் மாமியார் வீடை என்றைக்குமே கேவலமாக நினைக்காம நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடோரி ஹில்ஸ் அப்படின்னு ஹாங்காங்கில் பணக்காரங்கள் வசிக்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட 9 மில்லியன் US டாலர், நம்ம இந்தியன் மணிக்கு ஒரு 72 crore வரும். அவ்வளவு குரோருக்கு தன்னோட மாமனார் மாமியாருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை விட ஒரு மருமகள் எந்த மாமனார் மாமியாருக்கு பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதா எல்லாத்துக்குமே இருக்கிற ஆச்சரியம். ஆகா, இந்த பொண்ணு எப்படி பார்த்துக்கிறா தன்னோட மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லாருமே அபியை புகழ்ந்து தள்ளுறாங்க. அது மட்டுமல்ல, தன்னோட கணவரோட சகோதரர் ஆண்டனி அப்படிங்கிற நபருக்கு சரியாக வேலை இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏன் கூடவே பர்சனல் டிரைவராக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவரையும் கூடவே உதவிக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ தான் வளர்ந்தது மட்டுமல்லாமல் தன்னோட கணவர் வீட்டு சைடும் எல்லாருமே அதே ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்க இந்த டைத்தில் யார் கண்ணுப்பட்டுச்சோன்னு தெரியல, இந்த கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை வந்து அபி அண்ட் அலெக்ஸுங்கிற தம்பதிகள் ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடறாங்க. பட் அப்படி டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சா கூட அபி தன்னோட கணவர் வீட்டு சைடு எல்லார் கூடையும் நல்லாவே தொடர்பில் இருக்காங்க. தன்னோட கணவர் கூட ஒரு நல்ல நண்பராக பழகிட்டு இருக்காங்க. தன்னோட கணவரோட சகோதரர் ஆண்டனியை இன்னுமே வேலைக்கு வச்சுக்கிறாங்க. தன்னோட மாமனார் மாமியாரையும் இன்னுமே நல்லா பார்த்துக்கிறாங்க. அடிக்கடி அவங்கள மீட் பண்ணுறது, அவங்கள வெக்கேஷன் கூட்டு போகிறது, அவங்கள வெளியில் சாப்பிட கூட்டு போகிறது. இவங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன உதவிகள் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த உதவிகளை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அபி தன்னோட கணவர் அலெக்ஸை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க இந்த டைத்தில் அவங்களுக்கு கிறிஸ் அப்படிங்கிற இன்னொரு நபரோட காதல் ஏற்படுது. அந்த கிறிஸ் இவங்களோட பெரிய பணக்காரர், மல்டி பில்லியனர். அவர் நிறைய ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஹாங்காங் ஃபுல்லாக அவ்வளோ பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவங்களோட அவர் வசதியானவர். அப்படி இருந்தால் அவங்களுக்கு அபியை பிடிக்குது அப்படின்னா, ஸோ அவங்களை நல்லா பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்களும் அவர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் லீகலாக கல்யாணம் பண்ணிக்காமல் 2 குழந்தைகள் பார்த்துக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்து முடிக்கும்போது அபிக்கு கிட்டத்தட்ட
28 வயசாகுது. அப்ப மொத்தம் 4 குழந்தைகள் இவங்க கிட்ட இருக்கு. அலெக்ஸ் மூலமா பிறந்த 2 குழந்தைகள், அதுக்கப்புறம் இப்ப கிறிஸ் மூலமா பிறந்த 2 குழந்தைகள். இவங்க என்னதான் லீகலா மேரேஜ் பண்ணி கட்டா கூட கிறிஸ் இவங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்றதுனால கிறிஸ் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் இந்த அபி ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இதை எல்லாத்தையும் தள்ளி நின்றுட்டு அலெக்ஸோட குடும்ப உறவுகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் இவங்க என்னதான் கிறிஸ் கூட இருந்தாலும், கிறிஸ் கூட 2 குழந்தைகள் பெற்றுக்கிட்டாலும், அவங்களோட முன்னாள் மாமனார் மாமியாருக்கு என்ன பண்ணணுமோ, என்ன பண உதவி தேவையோ அது இப்பவுமே பண்ணிட்டே தான் இருக்காங்க. பட் இந்த அலெக்ஸோட குடும்பத்தை பற்றி இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஒரு குடும்பம் வசதி இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, பட் ஒரு விஷயம் ஒரு குடும்பம் ஏமாத்துக்கார குடும்பம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இந்த அலெக்ஸோட குடும்பம் பக்காவான ஏமாத்துக்கார குடும்பம். இவங்க பயங்கரமாக நாடகம் ஆடி அபியை ரொம்ப நாள் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பக்காவான ஏமாத்துக்காரங்க. அபியோட கணவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலெக்ஸுக்கு சரியான வேலை கிடையாது. சில கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பணத்தை ஏமாத்தி அவன் மேலே பல வழக்குகள் இருக்குது. அது விஷயமா கூட போலீஸ் அவனை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அலெக்ஸோட அப்பா, அதாவது அபியோட மாமனார், அவர் இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர். பட் அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரிட்டையர் ஆக வச்சுருக்காங்க. ஏன் அப்படி ரிட்டையர் ஆக வச்சுருக்காங்கன்னா, அதாவது இவர் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு பெண் இவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பெண்ணை விசாரிக்காமல் அந்த பெண்கிட்டே தவறாக நடந்துக்கிட்டாரு. இந்த குற்றத்துக்காக, தம்பி நீ சீக்கிரமாக போப்பா அப்படின்னு அவரை ஜாப்பை விட்டு அடித்து துரத்திட்டாங்க. ஸோ தன்னோட கணவர் எவ்வளோ மோசமானவர்னு அந்த மனைவிக்கு தெரியும், தன்னோட மகனை பற்றியும் தெரியும். இவங்களோட குற்றத்துக்கு எல்லாத்துக்கும் அவங்க அம்மாவும் உடந்தையாக இருந்திருக்காங்க. அவங்க சகோதரர் மேலேயும் பல குற்றங்கள் இருக்குது. மொத்தத்தில் இந்த குடும்பம் ஒரு பயங்கர மோசடி குடும்பம், ஏமாத்துக்கார குடும்பம். அபியை பல வருடங்கள் ஏமாற்றி நிறைய பணத்தை வாங்கி சம்பாரித்து வச்சிட்ருக்காங்க. பட் இவங்க இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இப்போ அபி கிறிஸ் அப்படிங்கிற இன்னொருத்தரை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. அட்லீஸ்ட் பண்ணி காட்டால் கூட அவர் மூலமாக 2 குழந்தை இருக்கிறதுனால மேபி என்னைக்காவது ஒரு நாள் அவங்க மூலமாக வர்ற எல்லா உதவியும் ஸ்டாப் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. ஸோ அலெக்ஸோட குடும்பம் இவரை உதவியை நிப்பாட்டிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு இன்சிடென்ட்டும் நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அபி இந்த அலெக்ஸோட குடும்பத்துக்கு 9 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய லக்ஸூரியஸான அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ அபி என்ன காரணத்துக்காக ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியல, அந்த அப்பார்ட்மெண்ட்டை சேல் பண்ணி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவங்க மாமனார் மாமியார்ட்ட போய் கேட்குறாங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் விற்க போகிறேன், பட் டோன்ட் வரி, உங்களுக்கு நான் வேறு இன்னொன்று வாங்கி தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விட்டு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் நீ எங்களுக்கு வாங்கி கொடுத்தது கொடுத்ததான், அதெல்லாம் விற்கக்கூடாது, அதையும் மீறி நீ விற்றேன்னா உன்னை கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமனார் அபி கிட்ட நேரடியாகவே மிரட்டியிருக்காரு. பட் அபி இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கல, எனக்கு தேவைப்படுது, என் பேரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுருக்காங்க. இதில் அந்த குடும்பம் அபி மேலே பயங்கர கோபமாக இருந்திருக்காங்க. ஸோ அபியோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட அவங்க வாழ்க்கை அப்படி நார்மலாக போயிட்டு இருக்கு. அவங்க மேகசின் ஷூட்டிங்க்கு போகிறாங்க, மாடலிங் பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையை எப்பவும் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜான்வரி மாதம் 2023 பாரிஸுக்கு ஒரு ஃபோட்டோஷூட்டுக்காக போகிறாங்க. அங்கே போய் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிப்ரவரி மாதம் 2023 திரும்பவும் ஹாங்காங் வராங்க. இந்த அபி எப்பெல்லாம் ஊரில் இருக்காங்களோ அப்போ அவங்க தான் அவங்க குழந்தைகளை ஸ்கூலில் கொண்டு பிக்கப் பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் பிப்ரவரி மாதம் 24 2023 காலையில் அபி அவங்க குழந்தைகளை கொண்டு ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. பட் ஈவினிங் அவங்கள கூப்பிட போகவே இல்லை. என்னடா அது, ரொம்ப நேரமாகி அவங்க அம்மா வரலேன்னு குழந்தைகள் பல மணி நேரம் ஸ்கூல்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி அவங்க குடும்ப உறவுகளுக்கு தகவல் போது அப்போ எல்லாருமே அபியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அபி எங்கே போனாங்கன்னு தெரியல. இதனால் பதட்டம் அடைஞ்ச அவங்க குடும்ப உறவுகள், அவங்களோட கரண்ட் காதலர் கிறிஸ், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து அபி மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் இந்த அபியோட கரண்ட் காதலர் கிறிஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க, கடைசியாக அபி என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒயிட் கலரில் ஒரு பேண்ட் போட்டிருந்தாங்க, ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க, ஒயிட் கலரில் ஒரு ஸ்லிப்பர் போட்டிருந்தாங்க, அப்புறம் கையில் பர்பிள் கலரில் ஒரு பர்ஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலையும் சொல்கிறாரு. ஸோ இப்போது அபிக்கு யார் மூலமாக ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எக்ஸ் கணவர் அண்டு மாமனார் மாமியார் மேலே தான் போலீஸுக்கு சந்தேகம் வருது. இப்போது அவங்கள பார்த்து விசாரிக்கிறதுக்காக கடோரி ஹில்ஸ் அப்படிங்கிற அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. என்னதான் அபி அந்த 9 மில்லியன் டாலர் வீட்டை டீல் பேசியிருந்தா கூட அதோட டீலிங் இன்னும் முடியலை, கம்ப்ளீட்டாக அந்த வீடை சேல் பண்ணலை அப்படிங்கிறதுனால இப்போ வரைக்கும் அவங்களோட எக்ஸ் மாமனார் மாமியார் அந்த பெரிய வீட்டில் தான் இருந்துட்டு வராங்க. இப்போ போலீஸ் கடோரி ஹில்ஸ் அப்படிங்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் விசாரிக்க போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இவங்களோட எக்ஸ் மாமனார் மாமியார், அதுக்கப்புறம் அவங்க கணவர் அலெக்ஸோட பிரதர் ஆண்டனி, மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க அவங்க கணவர் வீட்டில் இல்லை. அந்த மூணு பேர்கிட்ட விசாரிக்கும் போது மூணு பேருமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அபி இங்கே வரவே இல்லை, அவங்க எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரே மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாபநாசம் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்போம், அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதும்
அதாவது எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்சர் சொன்னா கூட அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த மூணு பேரும் ஒரே மாதிரி ஒரு லைன் கூட மாறாம ஆன்சர் சொல்றதுனால, பிளஸ் இவங்க எல்லாத்திட்டையும் ஒரு பதட்டம் தெரியறதுனால, இந்த மூணு பேருக்கும் அபியோட டிசப்பியரன்ஸுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு ஒரு சந்தேகம் வந்து, இவங்க எந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருக்காங்களோ அந்த ஒரு பெரிய காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது, அந்த வீட்டுக்கு வெளியில இருந்த சிசிடிவி கேமரால அபி கடைசியா இங்க வந்ததுக்குரிய காட்சிகள் பதிவாயிருக்கு. அதுல அவங்க ஒயிட் கலர் டிரெஸ் போட்டிருக்காங்க. கடைசி அவங்க எப்ப காணாம போனாங்களோ அதே டிரெஸ்ல இருந்த காட்சிகள் தான் பதிவாயிருக்கு. அந்த சிசிடிவி காட்சிகளை அப்படி மூவ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய கார், ஒரு 7-8 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய காரை இந்த அபியோட கணவர் அலெக்ஸோட பிரதர் ஆண்டனி ஓட்டிட்டு வந்திருக்காரு. அந்த கார்ல தான் கடைசியாக அபி ஏறி போயிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இந்த சிசிடிவி காட்சிகள் ஆதாரங்களை வச்சு கண்டிப்பாக இந்த இவங்களோட எக்ஸ் மாமனார் மாமியார் பிளஸ் அவங்களோட பிரதர்இன்லா ஆண்டனி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அபியை கடத்திட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஆதாரத்தை வச்சு அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இப்போ போலீஸ் இந்த எக்ஸ் மாமனார் மாமியார்கிட்ட சந்தேகப்பட்டு அவங்க ஃபோனெல்லாம் வாங்கி பார்க்குறாங்க. ஏதாவது சந்தேகப்படும்படியாக மெசேஜ் வந்திருக்கா, கால் வந்திருக்கா, நத்திங். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இந்த சிசிடிவி காட்சிகள் தவிர. பட் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒதுக்கப்புறமா, அதாவது இவங்க வீடு எங்கே இருக்கோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் டிராவல் பண்ணி போகிற தொலைவில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை இவங்க ரெண்டருக்கு எடுத்திருக்காங்க, வாடகைக்கு எடுத்திருக்காங்க. பட் எதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுக்கணும், இவங்க இருக்கிற அந்த பெரிய வீடோட டீலிங் இன்னும் முடியல, பிளஸ் ஏற்கனவே அபி என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டிலேருந்து நீங்கள் போனால் கூட உங்களுக்கு வேறு வீடு வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இருந்தால் கூட எதுக்காக இவர் ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்ட்டு போலீஸ் அந்த வீடை போய் சும்மா கேஷுவலாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வாடகைக்கு எடுத்தாங்க, அப்பப்போ வருவாங்க போவாங்க, யாரும் ஒன்றும் பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போலீஸுக்கு சந்தேகம் வருது. பிளஸ் இந்த மாமனார் மாமியாரோட செல்ஃபோன் சிக்னல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது, அபி என்னைக்கு காணாமல் போனாங்களோ அந்த நாள் ஃபுல்லாகவே இவங்க மூணு பேருமே, அதாவது எக்ஸ் மாமனார் மாமியார் அந்த ஹஸ்பண்டோட பிரதர் ஆண்டனி இவங்க மூணு பேருமே இந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செல்ஃபோன் சிக்னலில் தெரிகிறதுனால இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அந்த வீடை ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. வீடை இப்படி திறந்தவனே போலீஸ்க்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்கு. வீட்டுக்குள்ளே ஃபர்னிச்சர்னு ஒன்றுமே இல்லை, என்னடா 1.5 மாதமாக ஒரு வீடை வாடகை கட்டு வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன ஃபர்னிச்சர் கூட இல்லையா அப்படின்னு பார்க்குறாங்க. எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் கவரா இருக்கு. கரெக்ட், பர்னிச்சரும் கிடையாது, பிளாஸ்டிக் கவரா இருக்கு. வீட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் ஒரு துர்நாற்றமும் வருது. அப்படி கொஞ்சம் போய் பார்க்கும்போது அவங்க வீட்டு பெட்ரூம்ல மீட் கிரைண்டர்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது இந்த கடையிலலாம் கறி எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக அப்படி அரைப்பாங்க, மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி. அது வந்து சில டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு தான் அந்த மீட் கிரைண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மீட் கிரைண்டர் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் ஓரத்தில் ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. இப்போ போலீஸ் அந்த வீடை ஃபுல்லாக மெதுவாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அந்த வீட்டுக்குள்ளே இந்த கபோர்டில் கடைசியாக காணாமல் போன அபி கடைசியாக வச்சுருந்த அவங்களோட பர்பிள் கலர் பர்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்ட், அந்த வீட்டுக்குள்ளே அவங்க பர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு ஓரமாக இருக்க ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம எல்லாத்தாலையும் கெஸ் பண்ண முடியும். போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றம் வர ஆரம்பிக்க அந்த ஃப்ரிட்ஜை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்த போலீஸ் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிட்டாங்க. அவங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண உடனே வெட்டப்பட்ட நிலையில் 2 கால்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. மனிதனோட இடுப்பு எலும்புகள் நிறைய இருக்கிறத பார்க்குறாங்க. கட் பண்ணப்பட்ட மனிதனோட தசைகள் நிறைய இருக்கிறத பார்க்குறாங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு குழம்பு கிரேவி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே கேரட் போட்டிருக்காங்க, முள்ளங்கி போட்டிருக்காங்க, நிறைய காய்கறிகள் இருக்குது, அதுக்குள்ளே நிறைய மாமிசங்களும் இருக்குது. இதை பார்த்தாலே தெரியுது இது யாரோட உடம்பு அந்த மாதிரி கட் பண்ணி பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த வெட்டப்பட்ட அந்த மனித உடல்களோட சாம்பிளை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, அது காணாமல் போன அபிக்கு சொந்தமான உடல் பாகங்கள் அப்படின்னு உறுதி செய்யப்படுது. மேலும் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களோட தலைப்பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க. பட் தலைக்கு கீழே உடல் பகுதி எதுவுமே இங்கே கிடைக்கல, அவங்களோட கைகளும் கிடைக்கல. பட் அவங்க தலைப்பகுதியை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பயங்கரமான காயங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ மேபி இவங்களோட அபியோட பிரதர் இல்லை ஆண்டனிங்கிற நபர் இவங்களை தலையில் கடுமையாக அடித்து தான் இந்த காரில் இவங்களை கடத்திட்டு வந்து இங்கே வச்சு அவங்க உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுறாங்க. மேபி அவங்களோட மீதம் உடல் பாகங்கள் கைகள் எல்லாத்தையும் வேற எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தால் கூட எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது
ஒரு சகிச்சிக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ள சமைக்கப்பட்ட குழம்பு இருந்த ஒரு பாத்திரத்தை பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள மாமிசங்கள் இருந்திருக்கு, அது எல்லாமே சமைக்கப்பட்டிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக கிடையாது, குக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பெண்ணை துண்டு துண்டாக வெட்டி குக் பண்ணி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறதா இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற க்வெஸ்டின். ஸோ அபியை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த மாமனார், மாமியார், அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட பிரதர் ஆண்டனி, இந்த மூணு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கரெக்ட், மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. கரெக்ட, அவங்க ஹஸ்பண்ட் எங்கே போயிட்டான், இந்த பிக்சரில் எங்கேயுமே அவன் இல்லை. அந்த அலெக்ஸுங்கிறவனை இப்போ போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஏற்கனவே கோல்டு ஸ்கேம்னு ஒன்று பண்ணி அவனை ஏற்கனவே ஹாங்காங் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அலெக்ஸோட ஃபோட்டோ எல்லாத்தையும் டிவி நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு கொலை வழக்கில் இவனை தேடிட்டு இருக்கோன்னு சொல்லி இவனை பிடிச்சி தந்தீங்கன்னா நிறைய பணம் தரங்கிற மாதிரி ரிவார்டு கொடுக்க விட்டு நிறைய டிப்ஸ் வருது. அப்போ ஃபைனலாக இவன் எங்கே இருக்கான்னு ஒரு தகவல் வருது. அதாவது கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு, அபிக்கு சொந்தமான பணம் நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹாங்காங்லேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு போட்டில் கிளம்பி போயிட்டு இருக்கான். அந்த போட்டை ஒரு டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. போலீஸ் அப்படியே பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த அலெக்ஸையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அலெக்ஸோட அண்ணனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அலெக்ஸோட அம்மா அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவனை தப்பிக்கிறதுக்காக உதவி செய்யப்பட்ட அந்த போட் டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாலு குடும்ப உறவுகள், ஒரு போட் டிரைவர். இதை தாண்டி இந்த கேஸில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அலெக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அலெக்ஸோட அப்பா அபியோட மாமனாருக்கு சைடாக இன்னொரு பொண்ணை வேற வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, அந்த லேடியும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரை அபியை கொலை பண்ண வழக்கில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் யாருக்குமே பெயில் கிடைக்கல, அந்த போட் டிரைவருக்கு மட்டும்தான் பெயில் கிடைச்சிருக்கு. சரி, இந்த கேஸ் இன்னுமே கோர்ட்டில் ட்ரையல் போயிட்டுருக்கு. ஹாங்காங்கில் சட்டத்திட்டம் எப்படி இருக்குன்னா, அங்கே மரண தண்டனை அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. 93 அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ கொலை பண்ணால் மேக்ஸிமம் என்ன தண்டனை, கம்பல்சரியாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும். இந்த கேஸோட விசாரணை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த குற்றம் ஆல்மோஸ்ட் நிரூபிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவங்க எல்லாத்துக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை படித்து முடிக்கும் போது உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்டின் வரும், என்ன காரணத்துக்காக இந்த அலெக்ஸோட குடும்பம் அபியை கொலை பண்ணணும்? அவங்க கடைசி வரைக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தானே இருந்தாங்க, பண உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு பொன் முட்டை இருக்கிற வாத்து மாதிரி, அந்த வாத்தை அவங்க எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். அபி கிறிஸ் அப்படிங்கிற ஒரு நபரோட ரெண்டாவது வாழ்ந்துட்டு வராங்க, அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்குது, பட் அவங்களுக்கு லீகலாக திருமணம் ஆகலை. சப்போஸ் இப்போ அபி இறந்து போனால் என்ன நடக்கும்? அபி பேரில் இருக்க அவ்வளவு சொத்து பணம் எல்லாமே அபியோட சன்னுக்கு மட்டும், அவங்க பசங்க பொண்ணுக்கு மட்டும்தான் வரும். அந்த ரெண்டு பசங்களுக்கு யார் கார்டியன்? ஆப்வியஸ்லி அபியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அலெக்ஸ் தான் கார்டியனாக வருவார். ஸோ அபியோட முழு சொத்தும் தங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டி தான் இந்த அபி அவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. இந்த கேஸை படித்து முடிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாத்திரம் எவ்வளோ பெருசாக வச்சுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிச்சை போடுங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த பிச்சை எடுக்கிறவங்களோட தராதாரம் என்ன, அவங்களுக்கு இந்த உதவி நிஜமாகவே தேவைப்படுதா, நம்ம கொடுக்க போகிற உதவி அவங்களுக்கு உண்மையிலே பயனாக இருக்குமா, இல்லை நம்ம கொடுக்க போகிற உதவியை வச்சு அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல வேற யாருக்காவது கெடுதல் உண்டு பண்ணுவாங்களா அப்படின்னு அறிஞ்சு உண்மையிலேயே இவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமா, அவங்களுக்கு நம்மளோட உதவி உண்மையிலேயே தேவைப்படுதா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சரியான நபருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி அர்த்தம். பட் இந்த அபி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பெண்மணியாக தான் இருந்திருக்காங்க. டிவோர்ஸுக்கு அப்புறம் கூட மாமனார் மாமியாருக்கு யாராவது இவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாது. இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணை அவங்க சரியாக ட்ரீட் பண்ணலை, அந்த பொண்ணை கரெக்டாக யூஸ் பண்ணிக்காம விட்டாங்க. பிகாஸ் இவங்க கேரக்டர் அப்படி, இவங்க ஃபேமிலி அப்படி, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ யாருக்கு உதவி பண்ணாலும் பார்த்து பண்ணணும், தேவைன்னு பண்ணணும். பிகாஸ் நம்ம ரொம்ப நல்லவங்களை வந்து உதவி பண்ணால் கூட இன்றைக்கி அபிக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க, யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த கேஸை பற்றியும் உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில்ட்ரன்ஸ், பை.